எஃப்டி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே, அதாவது சினிமா ரசிகர்கள், அதுவும் வந்து ஒரு 80-70 காலகட்டத்திலேருந்து தமிழ் சினிமாவை ரசிச்சுட்டு வர எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு திரைப்படத்தோட பாடல் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த இசையமைப்பாளர்கள் ஒவ்வொருத்தரோட மியூசிக், இளையராஜா அவர்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த தேவா அவர்களாகட்டும், வித்யாசாகர் அவர்களாகட்டும், அவங்க எல்லாரோட மியூசிக் வந்து நம்ம வாழ்க்கையோட அப்படியே கலந்த ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இசையால், அதாவது நம்ம ஒரு அந்த ஜென்ரேஷன் எல்லாமே ஒரு இசையால் வளர்ந்த ஒரு கூட்டம். ஸோ அப்படி இசையால் வளர்ந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய குயிலா, மிகப்பெரிய ஒரு ஒரு சரணாகதியாக இருந்தது அப்படின்னா, ஒரு ஒரு சிங்கர் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வந்து தமிழில் வந்து எஸ்பிபி அவர்களை சொல்லலாம். கிட்டத்தட்ட எவ்வளவோ பாடல்கள், 1000-க்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து அவர் பாடியிருக்காரு. அவரோட 74 வயசு, அதாவது வந்து அவர் வந்து செப்டம்பர் 25, 2020 அன்னைக்கு வந்து இறந்தார். அதாவது அவருக்கு அந்த கோவிட் வந்து அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பாடின ஒவ்வொரு பாடல்களுமே ஒரு சரித்திரம் தான். ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, 70-ல பிறந்தவங்களுக்கு வந்து எஸ்பிபி அவர்களோட பாட்டு பிடிக்கும். நான் இன்னைக்கும் சொல்றேன், 90-களில் பிறந்த நிறைய பேருக்கு எஸ்பிபி அவர்கள் தான் ஒரு, எப்படி சொல்றது, நம்ம இப்போ நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்றோம்ல, வைபு, அதுக்கப்புறம் வந்து டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அவர்கள் தான். ஒரு எஸ்பிபி அவர்களோட ரசிகனா எனக்குமே வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மரியாதை, அதாவது தமிழக அரசு சார்பாக வந்து அவருக்கு வந்து அரசு மரியாதை எல்லாமே வழங்கப்பட்டாலும், எனக்கு வந்து அவருக்கான ஒரு மரியாதை வந்து இன்னும் கிடைச்சிருக்கணுமா அப்படின்னு தோண்டிட்டே இருந்தது. அது வந்து இப்போ அவர் குடியிருந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற காம்தார் நகர், அதாவது அவர் குடியிருந்த காம்தார் நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், காம்தார் நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகனான எஸ்பிபி சரண் அவர்கள் வந்து நம்ம முக ஸ்டாலின், நம்ம முதலமைச்சர் அவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. அந்த கோரிக்கையை வந்து இப்போ MK Stalin அவர்கள் வந்து அவரோட நினைவு நாளான நேத்து செப்டம்பர், அதாவது 25 அன்னைக்கு வந்து நம்மளோட முதலமைச்சர் வந்து அதுக்கான அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சாலை தானே, இதில் வந்து என்ன சந்தோஷப்படுறதுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஒரு ட்ராவல் போகும்போதோ, இல்லை வந்து ஒரு கார்லேயோ, இல்லை ஒரு பஸ்லேயோ, இல்லை ஒரு ட்ரெயின்லேயோ போகும்போது, என் ஃப்ளைட்டில் போகும்போது கூட நம்ம பல நேரத்தில் வந்து எஸ்பிபி அவர்களோட பாட்டை கேட்டுகிட்டே போகிறோம். பாட்டை அவரோட இசைக்கும் அவரோட குரலுக்கும் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு அடிமையாகவே வந்து பயணிச்சுட்டு போகிறோம். அப்படி ஒரு மனிதருக்கு அவர் வாழ்ந்த அவரோட வீடு இருக்கிற அந்த ரோட்டில் போகும்போது, இனிமே அந்த சாலையை வந்து சொல்லும்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை அப்படின்னு சொல்லும்போது, அதுவே ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அவர் வந்து ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாடலுக்கு ரசிகன்றதெல்லாம் தாண்டி அவருடைய குணாதேசங்கள், அவர் ஒரு மனிதர், அவர் நல்ல மனிதர், அவரோட ரசிகன் அப்படின்ற சார்பில் முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து எங்களை போல நிறைய இசையையும் இந்த மாதிரி கலைஞர்களையும் ரசிக்கக்கூடிய பல பேருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம். எஸ்பிபி ரசிகரான எனக்கு இது வந்து ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப நன்றி. அவரோட பாடல் ஒன்று இருக்கும், இறந்தாலும் இசையால் வாழ்வேன்னு சொல்லிட்டு, அவர் 2-4 வருடங்கள் ஆயிருந்தாலும் அவர் இசையால இன்னும் பல ஆண்டுகள், பல யுகங்கள் அவர் வாழதான் போறார். அது எல்லாத்தையும் நம்ம இருந்து பார்க்க போறோமா இல்லையோ, நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவரோட குரல் கண்டிப்பா போய் சேரும். இப்ப AI டெக்னாலஜி அதெல்லாம் இருக்கு, நிறைய சிங்கர்ஸ் வந்து திரும்ப கொண்டு வராங்க. கூடிய விரைவில் எஸ்பிபி அவர்களோட பாட்டை AI-ல கேட்கணும்னு நான் ரொம்ப வந்து ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக. மிகப்பெரிய நன்றி.